இறை
கலைப்பார்கள். அது மட்டுமல்ல, கையிலே ஒன்றுமில்லையா, கவலை வேண்டாம், இறைவனை தேடிவார்கள், உங்களுக்கு தேவையானது கிடைக்கும். மிக அருமையான ஒரு செய்தியாக இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிலே அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது வேதனைப்பட்டுக் கொண்டிருந்த அந்த வேளையிலே இறைவன் உங்களை அழைக்கிறார், இறைவன் உங்களை மீட்கப் போகிறார், இறைவன் உங்களை மீண்டும் பழைய நாட்டுக்கு வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு அழைத்துச் செல்வார் என்று சொல்லக்கூடிய செய்தியின் அடிப்படை மிக அருமையாக கொடுக்கிறார். அவ்வாறு இறைவனை தேடி வருவது மட்டுமல்ல, மாறாக இறைவனுக்கு செவி கொடுக்க வேண்டும். அதைத்தான் என் நச்சையிலே இறைவன் இயேசு செய்கின்றார். மக்கள் கூட்டமாக அவரை தேடி வருகிற பொழுது அவர்களுக்கு அவர் போதிக்கின்றார், அவர்களுக்கு இறைவார்த்தை எடுத்துச் சொல்லுகிறார், நல்ல செய்தி எடுத்துச் சொல்லுகிறார். அதைத்தான் இசாய இறைவாக்களரும் சொல்லுகிறார், எனக்கு செவி கொடுங்கள், என்னிட வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள், நான் உங்களுடன் ஓர் என்று கூட உடன்படிக்கை செய்து கொள்வேன், தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேருமை உங்களுக்கும் காட்டுவேன் என்று இறைவனை தேடி வருகின்றவர்களை இறைவன் அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கின்றார். வாழ்க்கையில் வீழ்ந்து போவதற்கு அவர் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை என்பதை இஸ்ரவேல் இறைவாக்கினர் சுட்டிக்காட்டுகின்றார். மறைமுகமாக ஒரு செய்தியை அவர் சொல்லுகின்றார், நீங்கள் இறைவனை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறீர்கள், இறைவனை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், இறைவனை விட்டு விலகிச் சென்றிருக்கின்றீர்கள். ஆகவே இறைவனிடத்திலே வாருங்கள். எப்படி இயேசுவை தேடி மக்கள் கூட்டமாக வந்தார்களோ அதை போன்று நாம் இறைவனை தேடி வர வேண்டும். இந்த நாட்கள் நாம் எந்த அளவுக்கு இறைவன் மீது ஆழமாக நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்பதை நமக்கு உணர்த்தக்கூடிய, நமக்கு புலப்படுத்தக்கூடிய, நம்மை சிந்திக்க வைக்கக்கூடிய நாட்கள். காரணம், ஆலயங்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றன, வழிபாடுகள் தனிமனித வழிபாடுகளாக மாறிவிட்டன, கூட்டமாக குழுவாக இணைந்து நாம் வழிபாடுகளை பங்கெடுப்பதில்லை, யாரும் யாரையும் ஒன்றாக ஆலயத்தை பார்க்க முடியாத ஒரு சூழலிலே ஆலயங்கள் அடைபட்டிருந்தாலும் இறைவனை தேடி வர வேண்டும் என்று விரும்புகின்றவர் இறைவனை தேடி வரலாம். ஆலயத்தை அவர்கள் தியானிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் தியானம் செய்யலாம். அறன் நாம் இந்த நாட்களில் இறைவனை தேடுகிறோம். மக்கள் இயேசுவை தேடிச் சென்றதை போன்று நாம் இந்த நாட்களிலே இறைவனை தேடிச் செல்கின்றோமா? இறைவனை தேடிச் சென்றால் வார்த்தை, இறை வார்த்தை நமக்கு கிடைக்கும், அந்த இறை வார்த்தை நமக்கு நலமடைக்கும், அந்த இறை வார்த்தை மூலமாக வாழ்வை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த இக்கட்டான சூழலிலிருந்து இறைவனை தேடிச் செல்கின்ற பொழுது அவர் நம்மை பாதுகாக்கின்றார் என்ற உண்மையை நாம் உணர்ந்திருக்கின்றோமா? சிந்தித்து பார்க்க வேண்டுமா? இந்த நாட்களிலே இறைவனை தேடிச் செல்கின்ற மக்களாக நாம் இருக்கின்றோமா? ஒவ்வொரு நாளும் இறைவனிடத்திலே நம்மை கையளிக்கின்றவர்களாக நாம் இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க இந்த நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இரண்டாவதாக, சமூக அக்கறை. ஒவ்வொரு மனிதனுக்கும் சமூக அக்கறை இருக்க வேண்டும். இயேசுக்கு சமூக அக்கறை இருந்தது, ஆனால் சீடர்களுக்கு இல்லை. ஆகவேதான் சீடர்கள் இயேசுவிடத்தை வந்து சொல்லுகிறார்கள், இந்த இடம் பாலைவனம், பாலைவனத்திலே இந்த மக்களுக்கு உணவு கொடுக்க முடியாது. சீடர்கள் ஒருவேளை அறிந்து வைத்திருக்கலாம், வார மக்கள் கூட்டமாக வருகின்ற பொழுது இயேசு அவர்களுக்கு உணவு கொடுப்பார், சீடர்களிடத்திலே அவர்களுக்கு உணவு வாங்கி கொடுக்க சொல்வார் என்பதை சீடர்கள் அறிந்து வைத்திருக்கிறார். ஆகவேதான் அவர்கள் முன்கூட்டியே வந்து வந்துவிடுகிறார்கள், முந்திக் கொள்ளுகிறார்கள். இந்த இடம் பாலைவனம், ஆகவே மக்களுக்கு தேவையான உணவை நாம் கொடுக்க முடியாது. ஆகவே அவர்கள் அனுப்பிவிடும். ஆனால் இயேசு சீடர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அதுதான் சமூக அக்கறை. ஒரு மனிதன் பசியோடு இருக்கின்றார், பசியோடு இருக்கின்ற மனிதனுக்கு உணவு கொடுக்க வேண்டிய கடமை, உதவி தேவைப்படக்கூடிய சூழ்நிலையில் ஒரு மனிதன் இருக்கின்றார், அவனுக்கு உதவி செய்ய வேண்டிய உங்களுடைய கடமை. நோயில் இருக்கின்றார், அவனுக்கு ஆறுதல் சொல்வது, அவனுடைய மருத்துவத்திற்கு உதவி செய்வது, இதெல்லாம் இதெல்லாம் அவனுடைய கடமை. அது மட்டுமல்ல, வாழ்க்கையில் சோர்ந்து போய் வீழ்ந்து போய் வாழ்வது எதற்கு என்ற ஒரு விரக்தியிலே ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த மனிதனை சந்தித்து அந்த மனிதனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய உங்களுடைய கடமை. இதெல்லாம் சமூக அக்கறை உள்ள மனிதன் செய்ய வேண்டிய நாட்களில் நாம் சமூக அக்கறை உள்ள பல மனிதர்களை பார்க்க முடிகிறது, பல மனிதர்களை பார்க்க முடிகிறது. சமீபத்திலே கூட ஏராளமான மனிதர்கள் நம்முடைய இயற்கை வளங்கள் அழிக்கப்படுவதற்கு எதிராக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இயற்கை வளங்களுக்கு எதிராக சட்டம் இயற்றி
உண்மையில் மூன்று பண்பை கொண்டவர்களாக வாழ்க்கையிலே நாம் செயல்படுத்துகிறவர்களாக
வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா சிந்தித்து பார்ப்போம். அவ்வாறு சமூக அக்கறையுள்ள மனிதர்களாக வாழ்ந்து இறைவனை தேடி ஆன்மீக பயணத்திலே இறைவனை கண்டுகொள்வதற்கு தேவையான அருளை இறைவன் தர வேண்டும் என்று தொடர்ந்து இந்த திருக்குறளிலே ஜெபிப்போம். எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை வழிநடத்தும் அன்பு ஆண்டவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். எங்களை கண்மணி போல இந்நாள் வரை காத்து வந்து எங்களுக்கு தேவையான அருள் வரங்களை நீர் பொழிந்திருக்கின்றீர். எங்களை நீர் அளவுக்கு அதிகமாக அன்பு செய்திருக்கின்றீர். எங்களை நீர் பாதுகாத்து வந்திருக்கின்றீர். ஆகவே ஆண்டவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம், போலுகின்றோம், உண்மையை போற்றுகின்றோம். இந்த அருமையான அருள்வொழியின் கருணத்திலே ஆண்டவரே, நாங்கள் உண்மையை தேடி வந்திருக்கின்றோம். எங்கள் தேடலிலே சில நேரங்களில் நாங்கள் எந்த அர்த்தத்தை புரியாமல் இருக்கின்றோம். ஆகவே நீர்தான் எங்களுடைய அர்த்தம், நீர்தான் எங்களுடைய தேடல், நீர்தான் எங்களுக்கு எல்லாமே இருக்கின்றீர். ஆகவே நாங்கள் கேட்கின்ற பொழுது உண்மை கண்டடைவோம். நாங்கள் கேட்கின்ற பொழுது நாங்கள் பெற்றுக்கொள்ளும் எங்களுக்கு தேவையான ஆற்றலையும் அருள் கண்டவிடும். அன்பை உருவான ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது சமூக அக்கறையோடு வாழவும், பிறரோடு சேர்ந்து வாழவும், எல்லா சூழலிலும் பிறருக்கு உதவி செய்து வாழ்க்கூடிய அந்த ஆற்றலை தந்தவிடும். நாங்கள் இந்த வாழ்க்கை பயணத்திலே ஆர்ம உணவிற்காக நாங்கள் தேடி அழைவதில் ஆற்றலை பண்ணி தந்தவிடும். அப்படி உருவான தந்தையை இந்த அருமையான தருணத்திலே எங்களுடைய பெற்றோர்களுக்காக நம்பி வைக்கின்றோம். இந்த பெற்றோர்களை ஆசிர்வதியும், இந்த பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்காக தங்களையே தியாகம் செய்து வாழவும், இந்த பெற்றோர்கள் இந்த குழந்தைகளுக்கு தேவையான அருள் வரங்களையும் தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு இந்த பெற்றோர்கள் நல்ல ஆற்றலை வழிபடுத்தும். இந்த பெற்றோர் வழியாக எங்களுடைய சமுதாயத்திற்கும் எங்கள் உலகத்திற்கும் எங்கள் திருச்சபைக்கும் பல குறைகளை கொடுத்திருக்கின்றீர். அந்த குறைகளில் ஒன்றுதான் இந்த குழந்தைகள். இந்த குழந்தைகளையும் கூட அன்பு கருத்து ஒப்படைக்கின்றோம். குழந்தைகளின் வரவடைகள் ஏனென்றால் அரசு அவர்களுக்குரிய சொன்ன ஆண்டவரே, இந்த குழந்தைகள் எல்லாம் ஆசிர்வதியும், இந்த குழந்தைகளுக்கு தேவையான அருள் வரங்களை கொடுத்திடும். சிறு வயதிலிருந்தே இந்த குழந்தைகள் எல்லாம் உண்மை தேடி வரவும், சிறு வயதிலிருந்தே சமூக அக்கறையோடு வாழவும், இந்த இவர்கள் தொடங்கின்ற ஆன்மீக வாழ்விலே ஆன்ம உணவாக இருக்கின்ற உண்மையை எப்பொழுதும் நாடி வரக்கூடிய ஆற்றலை தந்திருடும். நீர்தான் உடைய உம்மிடம்தானே வாழ்க்கும் வார்த்தை என்ன, உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றதாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்வை அலசி பார்க்கின்ற பொழுது உம் வார்த்தையோடு நாங்கள் வாழ்வதில்லை, மாறாக இந்த உலக ஆசையோடு நாங்கள் வாழ்கின்றோம், உலக நாட்டத்தோடு வாழ்ந்து நாங்கள் வீழ்கின்றோம். ஆண்டவரே, இந்த அன்பின் தருணத்தில் எங்களுக்கு நல்ல ஆற்றலையும் ஞாபகத்தாரும் உடைய இறை வார்த்தையோடு வாழவும், உம்மிடம்தானே அந்த நிலைவு வாழ்கின்ற வார்த்தைகள் உள்ளது என்பதை நாங்கள் பேதுரையைப் போல நம்பி வாழும் ஆற்றலையும் அருளித்தாரும். இந்த அருமையான தருணத்திலே இந்த பங்கில் நோயினால் வாடிக்கொண்டு ஒவ்வொரு மக்களையும், எத்தனையோ மக்கள் இன்று இந்த இதய கோளாறுகளிலால்
நாங்கள் மக்கள்
நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனில் நீர் உலக அனைத்தை படைத்தீ காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீ உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீ இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு வடிய வைத்தீ இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உம் பதிலாட்களாக ஆட்சி செலுத்தவும் உம் செயல்களின் மேன்மை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேற்றவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினே ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதா அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீரழுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் எனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இடத்தின் பின்னர் இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரையும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தார்கள்
மேலும் உயிர்த்தெழுந்ததின் சகோதரன் சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் திரும்ப மொழியின் வெளியேற்றும் எங்கள் அனைவர் மீது இறக்கமாகிடும். கடவுளின் தன்னித்தாயான பிரதமரியார், அவருடைய கணவரான பிரதி யோசிப்பு திருத்தூதர்கள், இவ்வுலகில் இருந்தவராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ள பகுதி பெற்று திருமணி கிறிஸ்து வழியார் இப்போல் நேற்று வரவருள உண்மை மன்றாடுகின்ற இவர் வழியாக இவரோடு இறைவனாயிரே எல்லாத்தையும் புரியதே Thank you.
सत्वार कई कृपले कृपेरी